இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான வீடியோ ஹேர் கேர் டிப்ஸ். இந்த ஜூஸ் வந்து நீங்க எடுத்துக்கும் போது உங்க ஹேர் மட்டும் இல்லை உங்க ஹோல் பாடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. என்னன்னு கேட்டீங்கன்னா கருவேப்பிலை ஜூஸ் தான். நான் எப்படி ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு மோஸ்ட் சீக்ரெட் ஒரு ஜூஸ் இது. நீங்க வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு ஹேர் பேக் போட்டால் ஹேர் க்ரோத் நடக்கும், ஆனால் சில பேரால் ஹேர் பேக் போட முடியாது, சைனஸ் இஷ்யூ இருக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு சளி பிடிக்கலாம் சீக்கிரமாக, கோல்டு பாடியாக இருக்கலாம், வீசிங் இஷ்யூஸ் இருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஆனால் எப்படி வந்துட்டு உங்களோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஹேர் வந்துட்டு நல்லா வளர்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் வந்து இருக்கே இருக்காது, அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு ஒரு வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் குடிச்சு பாருங்களேன், ஒரு சூப்பர் ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அது என்ன ஜூஸு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு 2 நெல்லிக்காய், 1 கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கருவேப்பிலை, 2 தேங்காய் பற்ற எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். நெல்லிக்காய்லேருந்து கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். 1 கைப்பிடி கருவேப்பிலை வந்துட்டு வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அண்ட் நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து ரிச்சாக இருக்குது. உங்களுக்கு இளநிற பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நெல்லிக்காய் ட்ரை பண்ணலாம். உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கும், இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்ட் ஆகும், உங்கள் ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். அண்ட் தேங்காய் பற்ற வந்து வெறும் வயலே டெய்லி ஒன்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் க்ரோத் நல்லா சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை பற்றி சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் ஏ பி சி எல்லாமே இருக்குது. இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு இளநிற பிரச்சனை, பொடுகு, அப்புறம் வந்து முடியில் வந்து ஸ்ப்ரிட்டன்ஸு இந்த போல் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வந்து 3 மந்த்ஸில் வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் கண்டினியூஸாக நீங்கள் எடுக்கும்போது. இப்போ வந்துட்டு இந்த ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து சைனஸ் இஷ்யூலாம் இருந்தால் கூட குடிக்கலாம். நெல்லிக்காய் சேர்க்கறதுனால சளி எல்லாம் பிடிக்காது, நெல்லிக்காய் சேர்க்கறதுனால சளி வந்து உங்களுக்கு வெளியாகும். மழைக்காலங்களில் வந்துட்டு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நார்மல் தண்ணிக்கு பதிலாக வார்ம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு டேஸ்ட்டுக்காக மிளகுத்தூள் வந்து இடித்து வச்சுருக்கேன், மிளகு 4, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெறுமா குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, உப்பு மிளகு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக மோர் கூட சேர்த்துக்கலாம் வெயில் காலங்களில். இது போல் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஒரு கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 3 மந்த் எடுத்து பாருங்களேன், ஒரு சூப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எல்லாமே வந்துட்டு இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும், அண்ட் நம்ம இம்யூனிட்டி பவரை நல்லா பூஸ்ட் பண்ணும், நம்ம ஸ்கின் ஆகட்டும் நல்லா க்ளோவிங்காக இருக்கும். இதை எடுக்கும்போது ஒரு சூப்பர் ரிசல்ட்ஸ் தெரியும். எல்லாருமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பார்த்தீங்களா சில குட்டீஸ், இதுதான் இந்த ஜூஸு. இது நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம், மார்னிங் நீங்கள் எம்டி ஸ்டொமக்லேயே எடுத்துக்கலாம், ஏன்னா சாப்பிட்டு ஒரு 11 o'clock போல வந்துட்டு நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது ஒரு சூப்பராக வந்துட்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வீடியோஸ் போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கேன்சர் பேஷண்ட்டாக இருந்துட்டு கீமோஸ்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனாலும் நீங்கள் வந்து இப்போயே நீங்கள் இந்த ஜூஸை வந்து எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க, ஒரு சூப்பர் டூப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.